சாப்பிடறதுக்கு சுவையாவும் செம்மையா செஞ்சு காட்டுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா, சுவையான ஆட்டு தலைக்கறி குழம்பு செய்ய போறோம். எங்களோட உழைப்பாளையும் உங்களோட ஆதரவாளையும் எங்களோட சமையல தொடர்ந்து பயணிப்போம். சமைக்க போறோம் நாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க, வாங்க சமைக்கலாம். ஆட்டு தலைய சுட்டு குழம்பு வச்சோம்னா குழம்பு ருசியா இருக்கும். ஆட்டு தலைய உரிச்சி குழம்பு வச்சோம்னா கறியும் கம்மியா தான் இருக்கும், குழம்பு டேஸ்டும் கம்மியா தான் இருக்கும். இப்ப பாருங்க, இந்த ஆட்டு தலைய நல்லா பொசுக்க போறோம். தலைய வந்து சுத்தி சுத்தி காட்டணும், தலைய சுத்தி சுத்தி காட்டணும், அப்பதான் மயக்கம் நல்லா வரும். நீ போலாம், நீ வரலாம், நீ வரலாம். மல்லி அரை கிலோ சேர்த்துக்கிறோம், முப்பது கிராம் மிளகு சேர்த்துக்கிறோம், ஜீரகம் முப்பது கிராம், சோம்பு முப்பது கிராம், தேவையான அளவு பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம், முந்நூறு கிராம் வரமிளகா சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வாசம் வந்துருச்சு, இறக்கிக்கலாம். சமையல் மணமணக்க மசாலாவை அரைச்சிக்கிறேன்.
வச்சாச்சு, மசாலாவை அரைச்சு வச்சாச்சு. ஆட்டு தலைக்கறி குழம்பு வைக்கிறதுக்கு பாத்திரத்தை வச்சுக்கிறோம். பாத்திரம் சூடாச்சு, அரை லிட்டர் நல்லாலும் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு பட்டை வாங்கிகள் சேர்த்துக்கலாம். 10 கிராம் கடுகு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். வாசனைக்கு கருவேப்பிலை, புதினா சேர்த்துக்கிறோம். அப்படியே இந்த பச்சை மிளகாயும் வெங்காயமும் அப்படி கடிச்சிட்டு சாப்பிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. 1.5 கிலோ தக்காளி சேர்த்துக்கிறோம். ரெடி பண்ணி வச்ச மசாலா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மூடி போட்டு ஏறி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். எங்களுடைய கை பக்குவமே தனி பக்குவம் தாங்க. ஆட்டு தலைக்கறி குழம்போட சுவை
சொல்லவே முடியலங்க, செம்ம டேஸ்டா இருக்குங்க. காரசாரமான ஆட்டு தலை குழம்பு செம்ம ருசி தாங்க. பருத்த அம்மையில அரைச்ச மசாலாவுக்கும் ஆட்டுக்கறி குழம்புக்கும் அவ்வளவு ருசிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காம வில்லேஜ் குயின் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவையான வீடியோல சந்திக்கலாம். பை.